நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான பூ மாதிரி இட்லி வேணுமா? இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ரேஷன் அரிசியில தான் இட்லி செய்ய போறேன். இட்லி அரிசியில தான் இட்லி நல்லா சாஃப்டா வரும்ட்டு இல்ல, நம்ம நார்மலா யூஸ் பண்ற ரேஷன் அரிசியிலேயே நல்லா சாஃப்டா இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழச்சி. இன்னைக்கு வீடியோல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்சியான இட்லி ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இது வரைக்கும் புதுசா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிள கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனா உள்ள போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இன்னைக்கு இட்லி செய்யறதுக்கு 1 கிலோ அரிசி எடுக்க போறேன். இது காப்படியில அளந்துட்டு இருக்கேன். கரெக்டா 3.5 கப் அரிசி எடுக்கிறேன். 1 கிலோ அரிசி. நம்ம இட்லிக்கு ஃபுல்லாகவே ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா சாஃப்டாக தான் வரும். கொஞ்சமாக பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பச்சரிசி எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து தான் 1 கிலோ. நம்ம பச்சரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம உளுந்து அளந்து எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசி சேர்த்துருக்கனால கால் காப்படி ஃபுல்லாகவே உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்திருக்க 1 கிலோ அரிசியில இருந்து நீங்க கம்மியா இட்லி செய்யறதா இருந்தா 2 காப்படி எடுத்திருந்தா, நம்ம சேர்த்திருக்க உளுந்துல இருந்து அரை அளவு உளுந்து எடுத்திருந்தா போதும். 1 ஸ்பூன் வெந்தயம். நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்தையும் அரிசியும் நல்லா கழுகி எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசியில நிறைய தூசி இருக்கும், நிறைய அழுப்பும் இருக்கும். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தெளிகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 5 to 6 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 7 மணில இருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ரேஷன் அரிசி நல்லா ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் எப்பயும் இட்லிக்கு அரிசி ஊற போடுறதா இருந்தால் ஒன்று நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் ஆட்டுவேன், இல்லாட்டி காலையில் ஊற போட்டுட்டு நைட் ஆட்டுவேன். காலையில் ஊற போட்டிருக்கேன், நைட்டு ஆட்டிடுவேன். இட்லி சுடுறதுக்கு நல்ல மாவு புளிச்சு வந்துடும். எல்லாம் 10 மணிக்கு அரிசி ஊற வச்சேன். நைட்டு 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா அரிசி ஊறிடுச்சு. இனி ஆட்டிட வேண்டியதான். ஊற வச்சிருந்தா உளுந்த அரிசிலாம் நல்லா ஊறி வந்துருச்சு. கொஞ்சமாக பழைய சாதம் எடுத்து வச்சிருக்கேன், பழைய சோறு. நிறைய அரிசி இருக்கிறதுனால நான் கிரைண்டரில் தான் இன்னைக்கு மாவு அரைக்க போகிறேன். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் ஆட்டிடுவேன். இன்னைக்கு கிரைண்டர் தான். கிரைண்டரை ஃபஸ்ட்டு நல்லா ஓட விட்டுட்டு உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எப்பயும் இட்லி செய்யும்போது இந்த பேக்கிங் சோடா, சோடாவுக்கு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதெல்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமே நல்லா சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்பயும் இட்லி அரிசியில் தான் இட்லி செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வரும். ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் பழைய சோறு சேர்த்துக்கலாம். அளவுக்கு உளுந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் நல்லா பொங்கி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் அரிசியை செய்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு சூப்பராக மாவாட்டி எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உளுந்து தனியாக அரிசி தனியாக ஆட்டினதுனால நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக தனியாக மாவு எடுத்து வச்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மாவை சால்ட்டு சேர்க்காமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருவேன். தேவைப்படும் போது சால்ட்டு சேர்த்து யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா புளிச்சிரும், அதனால தான். நைட் ஃபுல்லாகவே நல்லா புளிச்சு வந்துருச்சு. மறுநாள் காலையில் நான் இட்லி ஊற்ற போகிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா புளிச்சிருச்சு. நம்ம இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா ஆயில் தடவிக்கலாம். அப்பதான் இட்லி ஒட்டாம வரும். நீங்க துணி வச்சு இட்லி அவிக்கிறதா இருந்தாலும் நல்லா சாஃப்டா வரும். அது கூட ட்ரை பண்ணலாம். எல்லாத்துலயும் லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இட்லி மாவு ஊத்திடலாம். எதுக்கு இப்படி ஆப்போசிட் சைடு ஊத்துறேன்னா, இட்லி மாவு ஒரே சைடு தான் சரிஞ்சிரும், கொட்டிரும். அதனாலதான் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் இட்லி மாவு ஊத்தியாச்சு. இனி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி ஒரு சைடு வேகட்டும், அதுக்குள்ளேயே நம்ம சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு அரை முறை தேங்காவை சில்ல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 வரமிளகா எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா, இன்னைக்கு தேவையான அளவு சால்ட்டு, சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு சட்னி கொஞ்சம் கார சரமா இருந்தா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. எப்பயும் நம்ம நார்மலா தாளிக்கிற மாதிரி கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு ஊத்திட வேண்டியதான்.
நிமிஷம் கூட ஆகாது இந்த சட்னி செய்யறதுக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சட்னி செய்யுங்களே, நம்மளோட சூப்பரான சாஃப்டான இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆறினதுக்கு அப்புறம் இட்லி எடுத்தாதான் ஒட்டாம வரும். இட்லினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாஃப்டான இட்லினா யாருதான் சாப்பிட மாட்டாங்க? குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க விரும்பி. நான் வந்து வாரத்துக்கு 2 டைம் இல்லாட்டி 3 டைம் கண்டிப்பா இட்லி செஞ்சிருவேன். ஏன்னா என்னோட குட்டி பையனுக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். அதனால அரிசியில தான் இட்லி சாஃப்டா வரும். இந்த மாதிரி ரேஷன் அரிசிலையும் இட்லி சூப்பரா வரும், ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டா இருக்கு, ஸ்பாஞ்சியா இருக்கு பாருங்க. உங்களுக்கும் இட்லி பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. எப்பயும் இட்லி செஞ்சா ஒன்னு சிக்கன் குழம்பு இருக்கும், இல்லாட்டி மீன் குழம்பு இருக்கும், இல்லாட்டி கண்டிப்பா பருப்பு இருக்கும். நார்மலா எப்பயும் செய்யற உப்பு பருப்பு தான் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு காரசாரமான ஒரு சட்னி வச்சு பருப்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். நாங்க இன்னைக்கு பருப்பு சட்னியும் வச்சுதான் சாப்பிட போறோம். எல்லாம் செஞ்சு எடுத்து வைக்கங்களையும் பருப்பு சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பருப்பை தாளிக்க மட்டும் தான் செய்யணும். எப்பயும் இட்லி அரிசியில தான் இட்லி செய்யறதா இருந்தா மறக்காம ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரேஷன் அரிசியில நல்லா சாஃப்டா வரும். இப்ப நீ பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோடா உப்பு பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்டான இட்லி ரெடி ஆயிருச்சு. இப்பயும் தாளிச்சு ஊட்டியாச்சு. சூப்பரான பருப்பு குழம்பும் ரெடி ஆயிருச்சு. அவசரமான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிருச்சு. சூப்பரான இட்லி சாஃப்டான இட்லியும் ரெடி ஆயிருச்சு. இனி சாப்பிட வேண்டியதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கேரளா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே நம்ம சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கோ சப்ஸ்கிரைபோ நமக்கு பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட சின்ன யூடியூப் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. டேஸ்டியாக சமைச்சு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.